வின்னு நினைக்கிறாங்க அது விவசாய தோல்வியெல்லாம் கிடையாது முறைப்படி வந்து இப்போ நாங்கள் நயாகிர வாழ்வு மாட்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தேவையில்லாமல் ஆள் பற்றாக்குறை வந்து தவிர்த்து உங்களுக்கு ஒரு மதிப்பு கூட்டல் மாதிரி பொருள்களை வந்து அந்தந்த நேரத்தில் ஸ்டாக் பண்ணி சரியான ஒரு விலை வரவோது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நல்ல லாபம்தான் ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரத்தில் உத்துண்டிவளைங்கிற ஊரில் பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பிறந்து அப்பா அம்மா முறைப்படி கற்றுக் கொடுத்த விவசாயத்தை கற்றுக்கிட்டு சின்ன வயசில் எங்களது அங்கே தோட்டத்தில் மஞ்சள் கரும்பு நெல் குச்சி கிழங்கு நிலக்கடலை இது மாதிரி விவசாயம் செஞ்சிட்டு இருந்தோம் தண்ணி பாய்க்கிறதெல்லாம் அப்பா வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லுவாங்க அதே மாதிரியே நானும் வந்து அதையே ஃபாலோ பண்ணி தண்ணி கட்டியில் பழகிட்டேன்னுங்க உழவு அதே மாதிரியாக தான் ஓட்டி பழக்கினாங்க அதே மாதிரி பழகிட்டேன் வெள்ளாமை இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நானும் வண்டி வாங்கினேன் எல்லாமே பைக்கு காரு டிராக்டரு வேனு எல்லா வண்டியும் அப்போவே சின்ன வயசுலேயே பழகிட்டிருந்தாங்க திருமணமாகி வந்ததுக்கு பின்னாடிங்க இங்கேயும் வந்து அங்கே அம்மா வீட்டில் கற்றுக்கிட்ட விவசாயத்தை போறா இங்கே வந்து முறைப்படி தென்னந்தோ போட்டிருக்கிறேங்க சரி நீண்ட நாள் பயிர் மாதிரி எதாவது வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணித்த தென்னை விவசாயமே வச்சிருவோம் அப்படின்ட்டு தென்னை வச்சோமேங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆள் பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால நானும் பக்கத்தோட்ட தக்கவுமே தினசரி ஐம்பது குள்ளே எடுத்துகிட்டு வந்துங்க பைப் லைன் நாங்கள் ரெண்டு பேருமே பறித்து நானும் தக்கவுமே ப்ளம்பிங் ஒர்க் பைப் ஓட்டுறது மேலே ஸ்டார்ட் வாஷர் மாட்டுறது ஓசை இழுக்கிறது ரெண்டரைக்கு ரெண்டாயிர கூலி எடுத்து தென்னம்புள்ள வைக்கிறது இது மாதிரி தினசரி ஒரு ஐம்பது குள்ளே அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க முந்நூறு மரம் இருந்த தோப்பில் ஆயிரத்தி ஐநூறு மரமாக அதிகப்படுத்தி இருக்கிறமாங்க நாளுக்கு நாள் அதிகமாக ஆள் பிரச்சனை வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேன் பவரை யூஸ் பண்ணி வாங்கி விட்ற மாதிரி கேட்வெல் வாங்கி மாட்டியிருந்தோம் அயாகிராங்கிற ஒரு நிறுவனம் எங்களுக்கு தெரிய வந்துதுங்க நாங்கள் எக்ஸ்போவுக்கும் போயிருந்தோம் நானும் பையன் என்னுடைய தோழி நித்திய ராமதுரம் மூணு பேர் போயிருந்தேங்க அப்புறம் ரவி அண்ணா சொன்னாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக மாட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த இம்போர்ட்டட் வால்வை வந்துங்க இவ்வளோ ஓல்டேஜ் இருந்தால் தான் வாழ்வு ஓப்பன் ஆகு அந்த டைஎஃப்எம் ஓப்பன் ஆகு அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம வாழ்வு நயாகர வாழ்வு பொறுத்து எப்படி எப்படின்னா எவ்வளவு ஓல்டேஜ் கொடுத்தாலும் நாங்கள் ரன் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் நம்ம கைவசம் இருக்குது நாங்கள் ஏற்கனவே இப்போ காணொலியை கொடுத்துருந்தோமே அந்த தோட்டத்துக்கு வந்து போட்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க இது நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்குது பொருள் எதுவும் பழுதடையில் நல்லபடியாக வாழ்வு சிறப்பாக போயிட்ருக்குதுங்கிறதுனால இன்னொரு தோட்டத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் பரப்பளவு அதுவும் தென்னை விவசாயம் தான் பண்ணியிருக்கிறான் அதுக்கு ஒரு ஆறு வாழ்வு இந்த நயாகரா வாழ்வை பொருத்தி இருக்கிறான் இன்றைக்கி வரலாம் நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க தெளிவான மோட்ரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து மோட்ரு மாட்டியிருந்தோம் ஆனால் அது ஸ்டார்ட்ரு வந்து நல்லா வேலை செய்யாமல் அந்த டைமிங்கெல்லாம் சரியாக செட் பண்ண முடியாமல் வருஷத்தில் மூணு டைம் காயில் போயிடும் நான் இங்கிருந்து கொண்டுட்டு போய் காயில் கட்டி கொண்டுட்டு வந்தேன் அப்போல ரொம்ப சிரமமாக இருந்தது அயோக்ரா வா ஸ்டார்ட்ரு வாழ்வு இதெல்லாம் பொறுத்துனதுக்கு பின்னாடி இன்றைக்கி ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ஒரு டைம் கூட காயில் போகலை நாங்கள் மொபைலில் பார்த்தோம்னா மோட்ரு ஓடலைன்னு மெசேஜ் வரும் திரும்ப நான் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஆர் ஒய் மூணு லைனில் இருந்து ஏதோ ஒரு லைனில் வந்து வோல்டேஜ் குறைவாக வருது அப்படின்னாலும் மோட்ரு ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுச்சு மூணு லைன் தெளிவாக வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ரன் ஆகிக்கும் ஸ்லோமான ஒரு மெத்தடாக இருந்தது பொருள் நஷ்டமாகாமல் இருந்தது அதனால் நாங்கள் அதை முடிவு பண்ணிருக்கிறோம் எங்களது மூணு போர் இருக்குது ஒரு கிணறு இருக்குது பகல் முழுவதும் வந்து அந்த தொட்டியில் வந்துட்டு வந்து தண்ணி விட்டு வச்சு நைட் ஒம்பது மணிக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு போது எங்கள் விவசாய வேலை பூரா முடிஞ்ச மாதிரி ஒவ்வொரு வாழ்வாக வந்து ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம் எழுபது மரத்துக்கு ஒரு வாழ்வுங்கிற மாதிரி பொருத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு வாழ்வு ஒவ்வொரு மணி நேரம் போனால் உங்களுக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு போது எங்களுக்கு ஒரு இருபது வாழ்வு ரெண்டு தோட்டம் அப்படிங்கிறதுனால ஒன் பை ஒன்னாக பாஞ்சு தண்ணி காலையில் ஆறு மணிக்கு போது பாஞ்சு முடிஞ்சிருந்தேன் அதனால் எங்களுக்கு வந்து பகலில் வந்து விவசாய வேலையை குறைவுங்கிற மாதிரி ஆயிக்குது ஓய்வாக இருக்கிற நேரமெல்லாம் எங்கள் தோட்டத்தில் பழைய கிணறு இருக்குது அந்த கிணத்துல வந்து மழைநீர் சேகரிப்புக்காக அந்த கிணத்த பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த கிணத்துல பழைய பாம்பேறி இருந்தது கிணத்துல கல் எடுத்துக்கிட்டு வந்து தாமரை குளம் உட்காரக்கு நார்காலி மாதிரி சாப்பிட்ற டேபிள் புத்தர் செலை வைக்கிற மாதிரி கிணறு மாதிரி இது மாதிரி கலை நயத்தோட வடிவமைச்சிருக்குறேன் எங்கள் தோட்டத்துக்குள்ளே எங்கள் தோட்டத்தில் வைக்கிற மழை வந்து வயல் வயலுக்கு ஜேசிபி இயந்திரத்தை வச்சு ஒவ்வொரு வயலுக்கு வந்து ஒரு மூணு அடி அப்படிங்கிற உயரத்தில் பரப்பு மாதிரி அமைச்சிருக்கிறோம் அதையும் தாண்டி மழை அதிகமாக பெஞ்சதுன்னா வயல் வயலுக்கு பைப்பு மாதிரி வச்சு அதை கொண்டு போய் அந்த பசுமை குட்டைக்குள்ளே நிறைச்சிருக்குறோம் எங்கள் விவசாயத்துக்கு போக மீறி மிஞ்சி இருக்கிற தண்ணி வந்து எங்கள் கிராமத்தில் ஒரு இருபத்தி எட்டாயிரம் மரம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக வச்சுருக்குறாங்க அதுக்கு வந்து உபரி நீரையும் தண்ணீர் கொடுக்குறோம் எங்கள் ஊர்லேயும் மட்டும் ஒரு ஆயிரம் மரம் வச்சுருக்குறாங்க நகைப்பழ மரம் சீனிப்புளிங்கியா மரம் வேப்ப மரம் இது மாதிரி மரமெல்லாம் வச்சுருக்குறாங்க எல்லா மரத்துக்கும் வந்து தண்ணியும் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வேறு விவசாயிகளும் இது மாதிரி அவங்க விவசாயத்துக்கு போக மிஞ்சின தண்ணி இருந்தால் இது மாதிரி கொடுத்து பயன்படுற மாதிரி பண்ணுங்கள் இப்போ நயகிரா ஸ்டார்டர்லையெல்லாம் வந்து எல்லா மெசேஜும் எங்களுக்கு கொடுத்துருது மோட்ரு ஆன் ஆஃப் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜு இதனால தான் ட்ரிப் ஆகுது மோட்ரு ஓடிகிட்டுருக்குது இப்போ அந்த கண்டிஷனில் வந்து மோ பாஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் கண்டுக்கிறோம் இது மாதிரி எல்லா டெக்னாலஜி பயன்படுத்தி விவசாயத்தை பண்ணும்போது விவசாயம் வந்து ஒரு ஈஸியான தொழிலும் கூட நல்ல வருமானம் கூட ஓய்வு நேரம் கிடைக்குது மன அமைதியும் கிடைக்குது இதுக்கு முன்னாடி எங்கள் தென்னந்தோப்புக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் கரெக்டாக இருந்தது நயாகரா வாழ்வை பொருத்துனதுக்கு பின்னாடி எங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் தோப்பில் நாற்பதுலேருந்து ஐம்பது ஆன மரங்கள் அதிகமாக இருக்குது அதில் தரமான தேங்காயை எடுத்து தரமான விதை தேங்காயாகவும் தென்னம்புள்ளையாகவும் நாங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த நயகரா வாழ்வை பொறுத்துறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆள் பற்றாக்குறைங்கிறது பெரிய சிரமமாக இருந்தது இந்த வாள் பொருத்துனதுக்கு பின்னாடி பார்த்தா எங்கள் தோட்டத்தில் இருக்க ஆள் தேவையே இல்லைங்கிற மாதிரி இருக்குது தென்னை மட்டையினுடைய கழிவு அகற்றுறதுக்கு மட்டும் மா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் தேங்காய் பறிப்போம் அப்போது ஒரு ரெண்டு நாள் மட்டும் நாலு ஆள் இருந்தாங்கன்னா ரெண்டு ஆள் வந்தாங்கன்னா நாலு ஆள் இருந்தால் போது அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்கும் பெருசாக எங்களுக்கு ஆள் தேவைப்படாது நீங்களும் நயாகரா வாழ் வாங்கி மாட்டுங்க உங்களுக்கு தோட்டத்தில் தண்ணி பாய்க்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நான் நம்புகிறேன் இந்தளவுக்கு டெக்னாலஜி கொடுத்த நயாகரா நிறுவனத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்